Hello students, welcome to our channel Achamthavir Shortcuts. In this video, we will see December 15th current affairs. We will see current affairs, current affairs, max, question answer, syllabus wise, book wise, and we will miss all the things. December 15th current affairs. நடப்பாண்டில் ஐக்கிய நாடுகள் அவையால் கீழ்காணும் எந்த தேதியில் முதன்முறையாக பன்னாட்டு வங்கிகள் நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 ஐநா அவையால் இப்போ 2020ல் முதல் முறையாக பன்னாட்டு வங்கிகள் நாள் கொண்டாடிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 அடுத்து இந்தியாவின் தனியார் தொலையுணர்வு செயற்கைக்கோளை ஏவுவதற்காக நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெடுடன் கூட்டு சார்ந்துள்ள தனியார் நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தனியார் தொலைநிறுவனம் செயற்கைக்கோளை ஏவுவதற்கு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டடோட கூட்டு சேர்ந்திருக்க நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் அடுத்து இணையவழி விளையாட்டுகள் மற்றும் பந்தயம் குறித்து தனியார் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு ஆலோசனை வழிகாட்டுதல் வெளியிட்டுள்ள அமைச்சகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் அதாவது இணையவழி விளையாட்டுகள் ஆன்லைன் கேம்ஸ்லாம் நம்ம விளையாடுறோம் இல்லைங்களா அதுக்காக தனியார் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு ஆலோசனை காட்டுற அமைச்சகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் அடுத்து வக்ஃப் வாரியம் வக்ஃப் கவுன்சிலும் எந்த அமைச்சகத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தான் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க தான் வந்து அந்த வக்ஃப் வாரியத்தையும் வக்ஃப் கவுன்சிலையும் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அடுத்து 2020ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் எந்த உயர்நீதிமன்றத்தில் அதிக பெண் நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தான் இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டிருக்க 13 நீதிபதிகளில் 4 பெண் நீதிபதிகள் இருக்காங்க இப்போ இந்தியாவிலே எந்த உயர்நீதிமன்றத்தில் அதிகமாக பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தான் அடுத்து முதன் முதலாக விண்வெளியில் முள்ளங்கையை பயிர் செய்து அறுவடை செய்த அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா முதன் முதல்ல விண்வெளியில் முள்ளங்கையை பயிர் செய்து அறுவடை செய்த ஒரு அமைப்பு விண்வெளி அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா தான் அடுத்து இந்திய அதிகாரமளித்தல் நிதியத்தை தொடங்க உள்ள அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி முன்னாள் மாணவர்கள் பேரவை அப்படிங்கிற அமைப்பு தான் இந்திய அதிகாரமளித்தல் நிதியத்தை தொடங்குறாங்க இப்போ அடுத்து பிரதமரால் தொடங்கப்பட உள்ள சிக்கந்தர் முதல் தாஜ் வாயில் வரையிலான வழித்தடம் என்பது எந்த மெட்ரோ ரயில் சேவையின் ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா மெட்ரோ அந்த சேவையோட ஒரு பகுதி அதாவது பிரதமரால் வந்து தொடங்குறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர்லேருந்து தாஜ் வாயில் வரைக்கும் தொடங்குறாங்க இந்த வழித்தடம் வந்து எந்த மெட்ரோ ரயில் சேவையில் அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா மெட்ரோ ரயில் சேவை அடுத்து இந்திய மொபைல் மாநாட்டின் அமைப்பாளராக உள்ள மத்திய அமைச்சகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம் தகவல் தொடர்பு அமைச்சகம் எதுக்கு அமைப்பாளராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மொபைல் மாநாடு அடுத்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான ஹம்பி தேர் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹம்பி தேர்ங்கிற ஒரு இடத்த தற்போது யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலம் வந்து அறிவிச்சிருக்காங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டிசம்பர் 15 நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சது இதே மாதிரி டெய்லி வீடியோஸாக கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அச்சம் தவிர ஷார்ட்கட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ